ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரோசிஸ் சேனல். எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி இருக்க போதும்னா, ஸோ இது ஒரு குட்டி வீலாகா இருக்க போது, நான் ஈவினிங் டு நைட் ரொட்டீன் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இப்போ நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா, இவருக்காக நம்ம வந்து டாக்டர் அப்பாயின்மெண்ட் போயிட்டு இருக்கோம். ஸோ ஜெயோனுக்கு வந்து 1 இயர் ஆச்சு. ஸோ அதனால் வந்து 1 இயர்க்கான வேக்சினேஷனுக்காக நாங்கள் இப்போ அவனை கூட்டிகிட்டு போயிட்டுருக்கோம். ஸோ டைம் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா இங்கே 3:10 ஆகுது ஆஃப்டர்நூன். ஸோ இப்போ வந்து நல்லா ஜம்முன்னு சவுண்டு கேட்குதுங்களா? இப்போ நல்லா வந்து ஜம்முன்னு இருக்காரு, ரெடி ஆகிட்டு. ஆனால் அங்கே போயிட்டு ஊசி போட்டதுக்கப்புறம் தான் தெரியும் அவரோட ரியாக்ஷன் என்னன்னு. எங்க போறீங்க நீங்க? ஜெயோன் எங்க போறீங்க? டாய் வேணுமா? ஜெயோன் எங்க போறீங்க? டாக்டர் தாத்தா பார்க்க போறீங்களா? டாக்டர் தாத்தா பார்க்க போறீங்களா? ஸோ நாங்கள் வந்து இங்கே டாக்டர் ஆஃபீஸ்க்கு வந்துட்டோம். ஸோ இதுதான் அந்த பில்டிங். ஜெயன் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாக வந்து ஜாலியாக பாட்டு பாடிட்டு அப்படி சிரிச்சிட்டு இருந்தார். அப்போ என்னன்னு பார்த்தா, அங்கே அவங்க எப்பயுமே வந்து இங்கே சைல்டு சீட்டுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து அவங்க மிரர் வைக்கணும். ஸோ தட் வந்து டிரைவ் பண்ணுறவங்க வந்து அந்த மிரரில் வந்து பார்த்துக்கலாம் குழந்தைய. ஏன்னா இங்கெல்லாம் வந்து சீட் வந்து ரியர் வியூவில் தான் வச்சு ஃபேஸ் பண்ண மாதிரி நாங்கள் சீட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணோம். ஸோ 2 இயர்ஸ் வரைக்கும் அவங்க இப்படி தான் ஃபேஸ் பண்ணி உட்காரணும். ஆனால் நம்ம ஃப்ரண்ட்டில் இருந்தோன்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு வந்து நம்மளுக்கு தெரியாது. அதனால் வந்து இங்கே ஒரு மிரர் வைப்பாங்க. ஸோ அந்த மிரர் பார்த்து இவன் வந்து அவனே பார்த்து சிரித்து இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தான். ஸோ கொஞ்ச நேரம் கழித்து உள்ளே கூப்பிட்டாங்க. ஸோ அந்த ரூம் பார்த்தீங்கன்னா இங்கே இப்படி தான் இருக்கும். நம்ம ஊர்லலாம் வந்து யூஸ்வலாக டாக்டர் வந்து ஒரு பிளேஸில் இருப்பாங்க, ஒரு பேஷண்ட்டாக வந்து உள்ளே அனுப்புவாங்க. ஆனால் இங்கே வந்து எப்படின்னா ஒரு பேஷண்ட்டுக்குமே ஒரு ரூம் தருவாங்க, டாக்டர் வந்து பார்ப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இவனை வந்து இது மாதிரி ட்ரெஸ் எல்லாம் அன்ட்ரெஸ் பண்ணிவிட்டு அவனை படுக்க வச்சுருந்தாங்க. ஸோ தட் நர்ஸ் வந்து பாப்பாவோட வெயிட்டும் ஹைட் அண்ட் ஹெட் மெஷர்மெண்ட் வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ இப்போவே வந்து பயங்கரமாக அழுதுகிட்டே இருந்தான். நான் வந்து கூட இருந்ததுனால அவன் வந்து ரொம்பவே அழுதுட்டு இருந்தான். அவங்க அப்பா இருந்தாருன்னா அழமாட்டான் யூஸ்வலாக. ஸோ இந்த மாதிரி டேப்பில் தான் வந்து ஹெட் மெஷர் பண்ணுவாங்க. ப்ரிஸ்கிரிப்ஷனில் வந்து என்ன வேக்சின் போடணும், அப்புறம் ஹைட் அண்ட் வெயிட் வந்து எழுதி வச்சுருந்தாங்க. ஸோ பாப்பாவும் அவங்க அப்பாவும் உள்ளே போயிட்டாங்க. நம்ம வழக்கம் போல் கார்லேயே வெயிட் பண்ணோம். ஏன்னா இங்கே வந்து யாராச்சும் ஒருத்தவங்க தான் வந்து உள்ளே போனோம். ஸோ 2 பேர் வந்தாலுமே வந்து வேஸ்ட்டாகவே இங்கே கார்லேயே உட்காந்துருக்கணும். ஸோ நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன், அவன் என்ன சேட்டை பண்ண போகிறான்னு தெரியல. ஸோ ஃபஸ்ட்டு நான் தான் உள்ளே இருந்தேன், அதுக்கப்புறம் வந்து ரொம்ப தாவிட்டே இருந்தான். ஸோ ஒரு இடத்துல அவன் உட்காரல, நான் இருக்கிறதுனால அவன் வந்து ரொம்ப கத்துறான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அனுப்பிச்சிட்டாங்க வெளியில். இப்போ அவங்க அப்பா உள்ளே இருக்காங்க. ஏன்னா என்கிட்ட வந்து ரொம்ப சேட்டை பண்ணுவான். ஸோ அவங்க அப்பா கிட்ட வந்து கொஞ்சம் அமைதியாக இருப்பான், அதான் தெரியல. இன்னைக்கு வந்து நர்ஸ் சொன்னது என்னென்னா, இன்னைக்கு வந்து ஒரு
த்ரீ வேக்ஸ் த்ரீ ஷார்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒன்று வந்து ஃப்ளூ வேக்சின் ஒன்று, ஏன்னா அவனுக்கு ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி கொஞ்சம் கோல்டாக இருந்துச்சு, ஆனால் அது செட் ஆயிடுச்சு, ஏன்னா கேக்கு நிறைய ஸ்வீட்ஸ் சாப்பிட்டு அவனுக்கு திடீர்னு கோல்டு வந்துருச்சு. ஸோ அதனால ஃப்ளூ ஷார்ட் ஒன்று எடுக்கிறோம் நாங்கள். அதுக்கப்புறம் வந்து ஹெப்படைட்டிஸ் ஏ வேக்சின் ஒன்று போடணும் நாங்கள். அதுக்கப்புறம் வந்து மீசில்ஸ் வேக்சின் ஒன்று போடணும் நாங்கள். ஸோ இதெல்லாம் போட்டு தான் அவர் வரப்போகிறாரு. இன்னைக்கு எப்படியும் அவனுக்கு வந்து ரொம்ப டயர்டாக இருக்கும். ஆல்ரெடி கோல்டு இருக்கிறதுனால அவனுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. நார்மலாக தூங்குறப்போ வந்து பாதியில் எந்திரிச்சிடுறான், நான் ரொம்ப நேரம் வந்து தூங்க மாட்டேங்கிறான், பாதியில் எந்திரிச்சு கொஞ்ச நேரம் வந்து அழுதுட்டுருப்பான். ஸோ இப்போது இன்ஜெக்ஷன் வேற போட்டானா, ஸோ என்ன பண்ண போகிறான்னு தெரில, வந்து தான் பார்க்கணும். அவனோட வெயிட் அண்ட் ஹைட்லாம் வேறு மெஷர் பண்ணாங்க. ஸோ அதெல்லாம் நான் இருக்கும் போதே மெஷர் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து டாக்டருக்காக மட்டும்தான் வெயிட்டிங். ஸோ அவங்க அப்பா இதெல்லாம் வந்து முடிச்சதுக்கப்புறம் தான் அவங்க டேடி வந்தாங்க. ஸோ அவங்கள உள்ள அனுப்பிட்டு என்னை வெளில அனுப்பிச்சிட்டாங்க. ஏன் அப்படின்னு தெரில, ரெண்டு பேரும் ஆக்சுவலாக விடலாம். நான் எப்போ ரெண்டு பேரை விட்டாங்கன்னா, ஸ்டார்டிங்கில் வந்து அவன் பிறந்தப்போ ஒரு ஒன் வீக்லேருந்து ஒரு ஒன் டு டூ வீக்ஸ் மட்டும் அலோவ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் அலோவ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து யாராச்சும் ஒருத்தர் தான் வரணுன்ட்டாங்க. ஏன் அப்படின்னு தெரில, மேபி இந்த கோவிட் சுச்சுவேஷன்னால அப்படி சொல்கிறாங்களா, இல்லை ஜென்ரலாகவே வந்து யாராச்சும் ஒருத்தர் தான் உள்ளே போகணுமான்றது எனக்கு கண்டிப்பாக தெரில. ஸோ இங்கே சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கார்ஸ் நிற்குது. ஸோ இவங்கெல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே அப்பாயின்மெண்ட் வந்து வாங்கிட்டு தான் உள்ளே போகணும். இங்கே வந்து டைமிங், அந்த அப்பாயின்மெண்ட் டைமிங்க்கு வந்தாலுமே இங்கே வெளியில் நிற்க வச்சுருவாங்க. ஸோ நிற்க வச்சுட்டு நம்ம இங்கே கார்லேருந்து ஃபோன் பண்ணணும். ஸோ ஃபோன் பண்ணிட்டு நம்ம அப்பாயின்மெண்ட்டு இதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு நம்ம டைமிங்லாம் கேட்பாங்க. அதையும் வந்து அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டதுக்கப்புறம் தான் வந்து மீதி சில க்வெஸ்சன்ஸ்லாம் கேட்பாங்க. அதாவது கோவிட் இருக்கா, யாருக்காச்சும் ரீசன்ட் சிம்டம்ஸ் இருந்துச்சா, இல்லைனா வந்து ஃப்ளூ இருக்கா. லாஸ்ட் கப்பல் ஆஃப் டேஸ் பட் நவ் ஹி லுக்ஸ் குட். We haven't tried that. He started blabbering something, but yeah. Okay. And then can he say a few words, a couple words like mama or anything? He's saying something like baba, mama. Okay, good. All right. And then play social games with you like peekaboo. Yeah. He's playing. இல்லை ஃபீவர் ஏதாச்சும் இருந்துச்சு, அது மாதிரி நிறைய க்வெஸ்சன்ஸ்லாம் கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் கேட்டு நம்ம எல்லாத்தையும் கிளியர் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து நர்ஸ் வந்து அதுவும் கதவு திறப்பாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம உள்ளே போனோம். ஸோ நம்ம ஊர் மாதிரி டைரெக்டாக வந்து உள்ளே போகிறது அதெல்லாம் கிடையாது. ஸோ அவங்க வந்ததுக்கப்புறம் தான் நம்ம உள்ளே போக முடியும். அது மட்டும் இங்கே ஒரு விஷயம். மற்றபடி பார்த்தீங்கன்னா எப்போ ஹாஸ்பிட்டல் வந்தாலுமே வந்து சீக்கிரமாக வந்துடலாம் அப்படின்ற கனவே வச்சிக்கூடாது. நம்ம கரெக்ட் டைமுக்கு வரணும், ஆனால் அவங்க வந்து எல்லாம் பொறுமையாக தான் வருவாங்க. ஸோ இங்கே ஹாஸ்பிட்டல்னு பார்த்தீங்கன்னா அது ஒன்று தான் வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, அர்ஜென்ட்டுன்னு வந்தால் கூட வந்து நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் ஆகணும். அது என்ன கண்டிஷனாக இருந்தாலும் மேபி எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் கூட கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண வைப்பாங்க. நம்ம ஊர் மாதிரி வந்த உடனே உடனே பார்த்து உடனே ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்து அப்போல்லாம் பண்ண மாட்டாங்க. இங்கே ஸ்லோ காம் ஸ்டடி தான். ஸோ ரொம்ப பொறுமையாக தான் இங்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிப்பாங்க. உங்களுக்கு நான் ஹாஸ்பிட்டல் இது வந்து இது பார்த்தாலே வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும் போது இது ஹாஸ்பிட்டலா, இது வந்து ஒரு சின்ன பில்டிங் மாதிரி இருக்கே, இது எப்படி ஹாஸ்பிட்டல் ஆகும்னு நினச்சி நான் நினச்சது உண்டு. ஸோ நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இதுதான் வந்து என்ட்ரன்ஸு. ஸோ இந்த ஹோல் பில்டிங்க்குமே வந்து இங்கே ஒரு என்ட்ரன்ஸ் வச்சுருக்காங்க. இது வந்து பீடியாட்ரிக் என்ட்ரன்ஸ் மட்டும்தான், இங்கே வந்து மற்ற டாக்டர்ஸும் இங்கே கிளினிக்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இந்த இந்த ஓப்பனிங் மட்டும்தான் வந்து குழந்தைங்களுக்காக பார்க்குற வே.
ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆர்த்தோ, அதாவது எலும்பு சம்மந்தப்பட்ட டாக்டர் வந்து அந்த எண்டில் இருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து ஓவர்லுக். ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்களா எப்படி இருக்குது. ஸோ இந்த ஊரில் எல்லாமே வந்து நான் வந்த புதுசில் வந்து எல்லாம் வந்து ஆச்சரியமாக தான் பார்த்தேன், வித்தியாசமாக தான் இருந்துச்சு இங்கே. பட் எல்லாமே அடாப்ட் பண்ணிக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு குழந்தைக்கு வந்து டாக்டர் அப்பாயின்மெண்ட்டுக்காக வந்திருக்காங்க. ஸோ கதவு திறக்கிறது வந்து நர்ஸ். ஸோ இந்த குழந்தைக்கு தான் வந்து இன்றைக்கி பார்க்கணும். பார்த்தீங்களா இந்த இந்த ஊர்லலாம் குழந்தைங்க வந்து ஏதாச்சும் ஒரு பொம்மையோடு தான் வந்து வருவாங்க, அவங்க ஃபேவரட் டாய் எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ நர்ஸ் தான் வந்து அவங்கள உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஜெயோன் வந்தாச்சு. ஏன் இப்படி வராங்கன்னு தெரில. ஜெயோன் வீட்டுக்கு கிளம்பிட்டாரு. பயங்கரமாக அழுகையாம். அவங்க அப்பா சொன்னாங்க எங்கே கையில் கையில் ஊசி போட்டாங்களா, கையில் ரெண்டு ரெண்டு சைடில் ஊசி போட்டாங்களாம். காலில் போடலையா இந்த தடவை, தொடையில. இந்த தடவை வந்து இவருக்கு கையில் ஊசி போட்டிருக்காங்க. தங்கக்குட்டி கையில் ஊசி போட்டாங்களா, கையில் ஊசி போட்டாங்களா, டாக்டர் தாத்தா கையில் ஊசி போட்டாங்களா, கையில போட்டாங்க. ஏன் பெரிய பெரிய பாப்பாக்கெல்லாம் கையில் தான் போடுவாங்களா. என்ன சொன்னாங்க, என்ன சொன்னாங்க தாத்தா, என்ன சொன்னாங்க. இங்க வழக்கம் போல இவர் வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. ஊசி போட்ட உடனே வந்து பயங்கர அழுகையா. அவங்க கொடுத்த பிரிஸ்கிரிப்ஷனை கூட பாதி பிச்சு எரிஞ்சிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து டாக்டர்கிட்ட போனதுக்கு அப்புறமா வந்து கொஞ்சம் சிரிச்சாராம். சிரிச்சிங்களா தாத்தாவை பார்த்து. ஸோ நான் தாத்தா தாத்தான்னு ஏன் சொல்கிறேன்னா அவங்க கொஞ்சம் ஏஜ்டு, அதனால் நாங்கள் வந்து அப்படியே பழகிட்டோம். நாங்கள் வந்து அவன்கிட்ட சொல்கிறப்போ வந்து டாக்டர்னு சொல்ல மாட்டோம், டாக்டர் தாத்தான்னு சொல்லுவோம். ஸோ தட் அவனுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு, அவனுக்கு கொஞ்சம் பயம் வரக்கூடாது சொல்லிட்டு அது மாதிரி நாங்கள் சொல்லி பழக்கி வச்சுருக்கோம் அவனை. ஸோ ஃபீவர் வந்து இப்போதைக்கு எந்த சிம்டமும் தெரியல. ஸோ இன்றைக்கி ஈவினிங்லேருந்து தான் ஆரம்பிக்கலாம். ஸோ நம்மளுக்கே நாலு ஊசி போட்டால் எவ்வளோ வலிக்குங்க. குழந்தைக்கு வந்து நாலு ஊசி போட்டு ரொம்ப கஷ்டம்தான். ஸோ அப்படியே இவர் வந்து அவரோட சேட்டைகளை வந்து குறைக்கவே மாட்டார். எவ்வளோ தூரம் சேட்டை பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் இவர் சேட்டை பண்ணுவார். சத்தத்தை பார்த்தீங்களா எப்படி ஆட்டம் ஆடுறாருன்னு. ஊசி போட்ட மாதிரியா இருக்கா, நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. வலிக்கலையா ஊசி போட்டு? ஊசி போட்டு டாக்டர் தாத்தா என்ன கொடுத்தாங்க, ஏதாவது சிரப் கொடுத்தாங்களா? குடுக்கலையா, எதுவுமே குடுக்கலையா? ஜூஸ் குடிச்சிங்களா டாக்டர் தாத்தா, ஜூஸ் கொடுத்தாங்களா? வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து சரி பெட்ரோல் போட்டு போகலான்னு சொல்லிட்டு பங்க் வந்தோம். ஸோ அங்கே பார்த்தீங்களா ஆப்போசிட்டில் வந்து ஒரு பாட்டி அம்மா வந்து பெட்ரோல் போட்டுட்ருக்காங்க செல்ஃபாக. என்ன என்ன ஒரு ஸ்டைலாக, ஒரு ஹேர்டூவாக இருக்கட்டும், அவங்க ட்ரெஸ்அப்பாக இருக்கட்டும், நான் இதெல்லாம் வந்து பார்த்து ரொம்ப வியந்து போனேன். இந்த ஊர்லலாம் வந்து என்னதான் ஏஜ்டாக இருந்தாலும் அவங்க வந்து தானாகவே எல்லாமே அவங்க வேலையை அவங்களே பார்த்துப்பாங்க. ஸோ இங்கே கூட வந்து ஒரு தாத்தா வந்து பெட்ரோல் போட்டு எதையோ வாங்கிட்டு போகிறாங்க. அவங்களுக்கு எப்படி ஏஜ் வந்து ஒரு 90 இருக்கலாம். ஸோ அவங்க வந்து அவங்களோட வேலையை வந்து அவங்களே பார்த்துக்குறாங்க. ஸோ இந்த ஏஜ்லேயும் வந்து அவங்க கார் எடுத்துகிட்டு தனியாக வராங்கன்றது வந்து ஒரு பெரிய பெரிய ஆச்சரியம். அண்ட் ரொம்பவே வந்து வியப்பாக இருக்குது. ஸோ நம்ம ஊர்லலாம் வந்து டிபெண்ட் பண்ணி இருப்பாங்க சில பேர். ஸோ இந்த ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா யாருமே டிபெண்ட் பண்ணாமல் இருப்பாங்க, அதுதான் நல்ல விஷயம்.
ஸோ நம்ம இப்போ நெக்ஸ்ட் வந்து அந்த கிஃப்டெல்லாம் அன்பாக்ஸ் பண்ணணும். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு, ஆல்ரெடி வந்து 3 days ஆச்சு இந்த கிஃப்டெல்லாம் வந்து. அவர் வந்து ரொம்ப எக்ஸைட்டாக இருக்கார் ஜெயோன்னு இந்த கிஃப்டெல்லாம் பார்க்குறதுக்கு. ஸோ நம்ம குயிக்காக வந்து என்னென்ன கிஃப்ட்லாம் இருக்குன்னு அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ நம்ம இப்போ வந்து ஒரு ஒரு கிஃப்டை அன்பாக்ஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் எது பண்ணலாமா? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இந்த கிஃப்ட் பார்ப்போம். நம்ம எல்லாம் ஒரு சைடு தள்ளி வச்சுருவோம், அப்புறமா கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ படத்தில் வச்சுட்டு இவர் தனியாக வந்து ஒரு இடத்துல கிஃப்டில் ஓப்பன் பண்ணிட்டு இருக்காரு. இது என்னம்மா, இது ஓப்பன் பண்ணுமா? சரி வாங்க, இங்கே வாங்க, இது ஓப்பன் பண்ணலாங்க வாங்க. ஸோ பேக்கேஜே வந்து பயங்கர சூப்பராக இருக்கு. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ட்ரெஸ். ஸோ இது ரொம்ப அழகாக இருக்கு. ஸோ இந்த மாதிரி ரெட் அண்ட் பிளாக் காம்பினேஷன், ஸோ ரொம்ப அழகா இருக்கு. ஜாயின் இங்க வாங்க, இது பாருங்க, ஹாய், நல்லா இருக்கா, ட்ரெஸ் பிடிச்சிருக்கா? அவனுக்கு வந்து இந்த மாதிரி கிஃப்ட் எல்லாம் பார்த்தா ரொம்ப குஷி ஆயிடுச்சு. ஸோ இதுல வந்து ஒரு கிஃப்ட் பேக், ஒரு கிஃப்ட் கார்டு இருக்கு, இது ரொம்ப கியூட்டா இருக்கு பாருங்க. ஸோ ஹாப்பி ஃபர்ஸ்ட் பர்த்டேன்னு. ஸோ அவருக்கு தனியாக வர பர்த்டே கார்டு, விஷஸ் கார்டு வர. ஸோ இது வந்து நான் பத்திரமா எடுத்து வைக்கணும் அவருக்காக. ஸோ வளர்ந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் அவர் காமிக்கணும். அவர் சேட்டையை பார்த்தீங்களா, எப்பயுமே சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ அடுத்த கிஃப்ட் நம்ம பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா புக்கு மாதிரி இருக்கு. ஸோ இதில் வந்து 100 words புக் மாதிரி. ஸோ இது வந்து அவனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப பிடிச்சிருக்கா? அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்காங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சவுண்ட்ஸ்லாம் இருக்கு. ஸோ இது அனிமல் சவுண்ட்ஸ், அதுக்கப்புறம் அனிமல் பிக்சர்ஸ், இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ ஒரு இடத்துல இது வந்து ஃப்ரூட்ஸ், இது வந்து ஃபுட், அதுக்கப்புறம் க்ளோத்ஸ், மீல் டைம், அந்த மாதிரி நிறைய இருக்கு இதில். உங்களுக்கு பிடிச்சிருக்கா? சரி வாங்க விளையாடலாம், வாங்க விளையாடுறீங்களா, ஓடுங்க. ஸோ இதுதான் அந்த கிஃப்ட்டு, இப்படி தான் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம கிஃப்ட் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் கிஃப்ட் பார்த்தீங்கன்னா ஒரு டர்ட்டில், அழகாக இருக்குல்ல இது ரொம்ப. இதுலேயும் இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆல்ஃபபெட்ஸ் இருக்கு. ஸோ ஒரு ஒரு ஆல்ஃபபெட்ஸ்க்கும் வந்து அதுக்கு தனியாக வந்து இது கொடுத்துருக்காங்க, பிக்சர்ஸு. ஸோ இது ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா? அப்போ இனிமேல் வந்து இதை உட்காந்து அவனுக்கு வந்து நான் சொல்லித்தரணும் ஒன்றுன்னா, அதுதான் என்னோடய வேலையாக இருக்க போகுது. ஸோ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சவுண்ட்ஸ் வருது. ஒரு ஒரு சவுண்டை கேட்டு கேட்டு ஃப்ரெண்ட்ல வராங்க இவங்க. பிடிச்சிருக்கா? வேணுமா? ஸோ இது அவனுக்கு வந்து இதில் வந்து இப்போ இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. கீழே பார்த்தீங்கன்னா கீபேட் மாதிரி இருக்கு. ஸோ பியானோ கூட, பியானோ மாதிரி இருக்கு. அதை நம்ம என்னென்னலாம் நம்ம டச் பண்ணுறோமோ அதெல்லாம் சவுண்ட் வருது. ஸோ கீழே 1, 2, 3 வந்து நம்பர்ஸ் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இவர் வந்து இதில் விளையாட போயிடுவார். உட்காந்து போ, கீழே உட்காருங்க, உட்காருங்க. நெக்ஸ்ட் கிஃப்ட் இது.
இது வந்து ப்ளாக்ஸ் சோ பில்டிங் ப்ளாக்ஸ்லாம் நம்ம விளையாடிட்டோம்ல சின்ன வயசுல அந்த மாதிரி இது சோ இதுல வந்து நிறைய கலர்ஸ்ல பில்டிங் ப்ளாக்ஸ் இருக்கு ஆக்சுவலா இந்த மாதிரி பில்டிங் ப்ளாக்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஏனா இந்த மாதிரி மல்டி கலர்ஸ்ல இருக்கதனால அவங்களுக்கு ஒரு ஒரு கலர் வந்து நம்மளுக்கு வந்து ஈஸியா சொல்லி தரதுக்கு வந்து யூஸ் ஆகும் சோ ஒன்னு வந்து yellow அப்புறம் ப்ளூ ஆரஞ்சு ரெட் க்ரீன் அந்த மாதிரி வந்து கலர் வேரியேஷன்ஸ் வந்து இந்த வயசுல இருந்தே அவங்களுக்கு இந்த மாதிரி செலக்டட் டாய்ஸ்லாம் வச்சு சொல்லி கொடுத்தோம்னா அவங்களுக்கு ஈஸியா இருக்கும் சோ இது வந்து பெர்ஃபெக்ட் கிஃப்ட் நினைக்கிறேன் அவர் வந்து எடுத்து எடுத்து அதுல வச்சு வச்சு விளையாடுறதுக்கு வந்து அந்த பில்ட் மாதிரி பண்றதுக்கு வந்து அவருக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குது இங்க பாருங்க ஜயோன் இங்க பாருங்க இங்க பாருங்க அம்மா அம்மா இங்க பாருங்க சோ அவர் வந்து அந்த ஏபிசிடிலே வந்து ரொம்ப பிஸியா இருக்காரு இத பார்க்க மாட்டேங்கறாரு அடுத்து பாப்பா நினைக்கிறேன் சோ அது கூடவே வந்து சோ இது ஐ திங்க் மேக்னட்ஸ் நினைக்கிறேன் சோ இங்க பிக்சர்ல கொடுத்திருக்கு மேக்னட்ஸ் இது சோ தென் ஃப்ரிட்ஜ்ல வந்து லைனா 1 2 3 அந்த மாதிரி ஆர்டர் ஃபார்ம் பண்றதுக்கு அந்த வேர்ட்ஸ் வந்து ஏதாச்சும் நம்ம லெட்டர்ஸ்லாம் வந்து சேர்த்து வேர்ட்ஸ் மாதிரி ஃபார்ம் பண்றதுக்காக இது சோ இது அவன் வந்து ஃபியூச்சர்ல யூஸ் பண்ணுவாங்க இது சோ நெக்ஸ்ட் gift பாத்தீங்கன்னா இது வந்து மேட்ச் தி பசல் மாதிரி இப்ப நம்மலாம் வந்து அந்த கார்ட்ஸ் வச்சு நம்ம அந்த லாக்ல போய் ஃபிட் பண்ற மாதிரி தான் ஒரு பிக்சர் வரும் இல்லையா அதே மாதிரி இது சோ இது வந்து பாத்தீங்கன்னா 18 மந்த்ஸ் அதாவது ரெண்டு வயசுக்குள்ள இருக்கிற பசங்களுக்கு யூஸ் பண்ணலாம் சும்மா இந்த மாதிரி நாப் இருக்கு இல்லையா இது எடுத்து அந்த ஷேப்ல கரெக்டா ஃபிட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க செட் பண்றது சோ இதுவுமே அவங்களுக்கு வந்து மைண்ட் கேம் தான் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ இனிமேல் நான் இது வந்து அவங்க விளையாடும் போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படிலாம் விளையாடுவாங்க வச்சுட்டு சோ நெக்ஸ்ட் இது சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா ஒரு ஒரு ட்ரெஸ் இதுல ஆக்சுவலா ரெண்டு இது வந்து ஒரே செட்டு தான் இது வந்து மேல டாப் அதாவது மேல இருக்க ஷர்ட் இது அதுக்குள்ள இருக்கிற இன்னர் ஷர்ட் சோ பிளஸ் பேண்ட் இது நல்லா இது நல்ல குவாலிட்டியா இருக்குங்க நல்லா விண்டருக்கு வந்து நல்லா ஏத்த மாதிரி இருக்கு ரொம்ப சாஃப்டாவும் ரொம்ப திக்காவும் இருக்கு சோ இது பாத்தீங்களா எவ்வளவு கியூட்டா இருக்குன்னு ஜெயன் இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா ஜெயோன் இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இங்க பாருங்க Dress இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கா போட்டுக்கிறீங்களா வாங்கி வச்சிட்டாருங்க இப்ப அடுத்தது வந்து இந்த இந்த டாய்ல இருந்து இப்ப அந்த Dressக்கு போயிடுச்சு சரி நம்ம இந்த கிஃப்ட்ல என்ன இருக்குன்னு பாப்போம் சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த கிஃப்ட் சோ பால் டவர் வந்து இது வந்து ஒரு பால் டவர் இது எப்படின்னா இந்த மாதிரி சிக்ஸ் ஆக்கா இது வந்து பிளேஸ் ஆயிருக்கும் ஸோ இதில் வந்து நம்ம பால் இங்கே போட்டோம்னா கரெக்டாக அந்த ஆர்டரில் வந்து இது உருண்டு வந்து கரெக்டாக இங்கே வரும் நம்ம வந்து இந்த தீம் பார்க்லலாம் பார்த்தீங்கன்னா மேலேருந்து ஸ்லைடர் மாதிரி ஒன்று இருக்கு இல்லையா அந்த மாதிரி தான் இது ஸோ இதுவும் வந்து 12 பிளஸ் மந்த்ஸ்லேருந்து இது யூஸ் பண்ணலாம் ஸோ ஐ மீன் 1 இயர்லேருந்து யூஸ் பண்ணலாம் ஸோ இது வந்து கண்டிப்பாக அவன் வந்து பால் வந்து டைரக்டா இங்கேயே வைப்பான் நினைக்கிறான் அடியிலேயே அவனுக்கு வந்து சொல்லி தரணும் எப்படி அதை பிளேஸ் பண்ணி எப்படி அது ஃப்ளோ வரும்னு இதுவும் வந்து ஒரு நல்ல கிஃப்ட் இதை விடக்கூடாதுமா இங்க பாருங்க கிஃப்ட் பாருங்க ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஓபன் பண்ணுவோம் ஸோ நெக்ஸ்ட் கிஃப்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு வாக்கர் ஸோ நம்ம ஊர்லலாம் வந்து அந்த ஒரு ஒரு உட்டன் வாக்கர் மாதிரி இருக்கும் அதை வச்சு நடந்து போவாங்க ஸோ இந்த ஊரில் வாக்கர் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு இது வந்து அவங்க கைப்பிடியில் பிடிச்சிட்டு இதை தள்ளிட்டு போனாங்கன்னா இந்த மாதிரி இந்த இந்த லெட்டர்ஸ்லாம் அழுத்துனாங்கன்னா இதுலேருந்து சவுண்ட்ஸ் வரும் ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்ப ஜாலியாகவும் இருக்கும் இது தள்ளிட்டு போகிறப்போ அவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது ரொம்ப என்டர்டைன்மெண்ட்டாக அதுவும் இல்லாமல் ப்ளஸ் லேர்னிங் இருக்கிறதுனால அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது நெக்ஸ்ட் கிஃப்ட் வந்து ஒரு புல்டோசர் ரொம்ப அழகாக இருக்குல்ல இது
சோ இது வந்து நம்ம ஊர்ல எல்லாம் புல்டோசர் வந்து ஒரு குட்டியா இருக்கும் இது பாத்தீங்களா இதுல வந்து எப்படினா இது பின்னாடி வந்து ஒரு ஸ்டாண்ட் மாதிரி இருக்கும் சோ தட் அவங்க தள்ளிட்டு நடந்து போனா அது புடிச்சிட்டே போலாம் அந்த மாதிரி இது இங்க உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா பால்ஸ் எல்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க அதாவது இந்த மண் அள்ளுறோம் இல்லையா அந்த மாதிரி இவங்க ஆர்டிபிஷியலா ஒரு பால் மாதிரி கொடுத்துருக்காங்க அது போய் நம்ம வந்து லோட் பண்ணிக்கிற மாதிரி இது உங்களுக்கு பாத்து பாத்து பாருங்க பாருங்க நினைக்கிறேன் இதுமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்டான கிஃப்ட் ஆக்சுவலா ரொம்ப நல்லாவும் இருக்கு ஸோ திஸ் இஸ் மை ஃபேவரட் கலர் கூட ஜெய் உனக்கும் இந்த கலர் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் நம்மளே சொல்லிக்க வேண்டியதுதான் ஸோ மோஸ்ட்லி இங்கே பார்த்தீங்கன்னா பாய்ஸ்க்கெலாம் வந்து இது மாதிரி ப்ளூ கலர் தான் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க ஸோ இட்ஸ் அ பாய் அப்படின்னா அது வந்து ப்ளூ கலரில் தான் அவங்க வந்து காமிப்பாங்க ஸோ கேர்ள்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் ஸோ மோஸ்ட் ஆஃப் தி டாய்ஸும் சரி இல்லைன்னா ட்ரெஸ்ஸஸும் சரி இந்த ஊர்லலாம் வந்து ப்ளூ இல்லைன்னா பிங்க் இது ரெண்டுத்துல தான் வந்து மோஸ்ட்லி எல்லாமே இருக்கும் ஸோ அடுத்த கிஃப்ட் பார்ப்போம் ஸோ அடுத்த கிஃப்ட் நம்ம பார்ப்போம் இது வந்து ஒரு ஒரு டேப் மாதிரி ஸோ இது வந்து என்னன்னா இதில் வந்து கேம்ஸு அதுக்கப்புறம் நிறைய சவுண்ட்ஸ் இதெல்லாம் வந்து வரும் இப்போ நம்ம எங்கேயாச்சும் லாங் வெக்கேஷன் போகிறோம் இல்லை எங்கேயாச்சும் கார் ட்ரிப் போகிறோம்னா நம்ம நார்மலாக வந்து நம்ம மொபைல் ஃபோன்ஸோ இல்லை டேபோ கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு கிளே இது கொடுத்தோம்னா அவங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிம்மா ஸோ அவங்களுக்கும் வந்து இது மாதிரி லெட்டர்ஸு அப்புறம் நம்பர்ஸ் இதெல்லாம் வந்து டச் பண்ணும்போது இந்த டிஸ்பிளேயில் வரும் ஸோ அவங்களுக்கும் வந்து படித்த மாதிரி இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது அழகான ஒரு டர்ட்டல் நல்லா இருக்குல்ல அழகா நம்ம இங்க பண்றதுக்குள்ள அவர் பாருங்களேன் வேற கிஃப்ட வந்து ஓபன் பண்றேன்ட்டு எல்லாத்தையும் பிச்சு போட்டுட்டான் ஸோ இது வந்து அழகான டர்ட்டல் இங்க வந்து பின்னாடி வந்து ஸ்டாண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அதை குடிச்சுக்கிட்டே நடக்கிற மாதிரி அங்கே பார்த்தீங்களா என்ன சேட்டை பண்ணுறான்னு நம்மளை ஒழுங்காகவே இதெல்லாம் பார்க்கவே விட மாட்டேங்கிறான் ஸோ இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு ரொம்ப அழகாக இருக்கு இதில் இந்தாங்க இந்தாங்க ஸோ அடுத்தது ஓப்பன் பண்ணலாம் நீங்கள் பார்த்தீங்களா கிஃப்ட் கார்டு மறுபடியும் ஒரு கிஃப்ட் கார்டு ரொம்ப அழகாக இருக்கு இது ஆக்சுவலாக இப்படி ஓப்பன் பண்ணால் இது அவங்க கையில் எழுதியிருக்காங்க ஹாப்பி பர்த்டே ஜெயோன்ட்டு ஸோ இந்த பிளெஸிங்ஸ் வந்து ரொம்ப பெரிய பிளெஸிங்ஸ் ஆக்சுவலாக காட் பிளெஸ்ன்னு எழுதியிருக்காங்க ஸோ இப்போ இதை பற்றி அது அவனுக்கு புரியாது மேபி அவனுக்கு இன்னும் ஒரு 10 வருஷம் இல்லை 12 வருஷம் கழித்து அவன் இதெல்லாம் படித்து பார்த்தானா அவனுக்கு வந்து இதெல்லாம் வந்து அதோட அருமை தெரியும் அதனால தான் நம்ம வந்து இந்த மாதிரி கார்ட்ஸில் கொடுக்கறது ஸோ இது வந்து ரொம்ப என்ன பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு போலீஸ் கார் ஸோ இந்த ஊரோட போலீஸ் கார் இது இது எப்படி ஆன் பண்ணனே தெரியல ஸோ இது ஃபுல்லாக ரிமூவ் பண்ணாதான் வந்து இதை ஆன் பண்ண முடியும் போல ஸோ நம்ம ரிமூவ் பண்ணிட்டு இதை வந்து நம்ம ஓட்டி பார்ப்போம் ஸோ இது வந்து ஒரு அழகான கார் ஸோ லேர்னர்ஸ்க்காக ஸோ யாராச்சும் இப்போ சின்ன பசங்களாம் ஸ்டார்டிங் டு பிகினர்ஸாக இருப்பாங்க படிக்கிறதுக்கு அந்த மாதிரி பசங்களுக்குலாம் இந்த மாதிரி
கிஃப்ட் கொடுத்தா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இவங்களுக்கு வந்து பேசிக்கா நம்ம என்னென்ன பண்ணுவோம், என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் நம்ம டே டு டே லைஃப்ல இருக்கும்னு சொல்லிட்டு அது மாதிரி ஒரு புக்கு. ஸோ இது வந்து அவனுக்கு நான் தான் படிக்கணும் ஆக்சுவலா, அவனை படிச்சு படிச்சு ஒன்னொன்னா சொல்லி தரணும். இது வந்து ஒரு கார் மாதிரி, ஒரு உட்டன் டைப்ல உட்டன் கார் மாதிரி. ஸோ இதுவுமே வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல இருக்கு. ஸோ இதுவுமே அவனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். கியூட் செட். இது வந்து ஒரு பெரிய பஸ். ஸோ இது வந்து என்னன்னா, இது வந்து ஒரு கோகமலன் அந்த ரைம்ஸ்ல வர ஒரு பஸ். ஸோ அவனுக்கு இது ரொம்பவே பிடிக்கும், ஏன்னா அவன் யூஸ்வலா கோகமலன் பார்த்துட்டே இருப்பான். ஸோ அந்த ரைம்ஸ்ல வர பஸ் இது பிடிச்சிருக்காமா? ஸோ அவன்கிட்ட இந்த மாதிரி ஒரு சின்ன பஸ் இருக்கு. ஸோ அவன்கிட்ட வந்து இது மாதிரி ஒரு குட்டி பஸ் இருக்கு. கோகமலன் ஆல்ரெடி இது வந்து வச்சு விளையாடிட்டு இருப்பான். இப்போ அவன்கிட்ட வந்து இவ்வளோ பெரிய பஸ்ஸை காமிச்சுன்னா இதெல்லாம் வந்து தூக்கி போட்டுருவான். இதை மட்டும் தான் வச்சு விளையாடிட்டு இருப்பான். அதுவும் இல்லாமல் இதில் வந்து அழகாக சவுண்ட்ஸ் வருது பார்த்தீங்களா. பார்த்துமா? ஆ சரி சரி. ஸோ நான் விளையாடுறீங்களா? ஒரு இடத்துல உட்காரவே மாட்டேங்கிறான். என்ன பண்றது இவனை வச்சுட்டு? ஓகே விளையாடுங்க. ஸோ இது வந்து ஒரு கியூட் எல்லோ கலர் ட்ரெஸ். ஸோ இதுலேயும் வந்து அழகா ஒரு கார் ட்ரக் மாதிரி ஒன்று இருக்கு. ஸோ இதுவுமே வந்து ரொம்ப கியூட்டா இருக்கு. அதுக்கு வந்து பேரப் வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரௌசர் பேண்ட்டு. ஸோ எவ்வளோ அழகாக இருக்குல்ல. ஸோ இது வந்து நெக்ஸ்ட் கிஃப்ட்டு. ஸோ அடுத்தது வந்து இது வந்து ஒரு ஸ்லைடிங் பசில். ஸோ அது நம்ம வந்து இது மாதிரி ஸ்லைட் பண்ணி அது வந்து கரெக்டாக வைக்கணும். அது மேட்சிங் இப்போ நம்ம இப்படி வச்சா ஒரு கம்ப்ளீட் இமேஜ் மாதிரி வரும். அந்த மாதிரி நம்ம வந்து இது மாற்றி மாற்றி வைக்கணும். ஸோ ஒன்று ஒன்றுத்துக்கும் இது மாதிரி ஸ்லைடிங் பசில் இருக்கு. ஸோ இதில் வந்து அதோட எக்ஸ்பிளனேஷன்லாம் கொடுத்துருக்கோம். அதை வச்சு இதை சால்வ் பண்ணணும். இது வந்து அவனுக்கு ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி கிஃப்ட்லாம். ஸோ இது குவைட் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கு, அண்ட் தென் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பாருங்க, இந்த மாதிரி நடுவில் வந்து டேர்ன் பண்ணி அது கரெக்டாக கண் மூக்கு வாய் எல்லாம் கரெக்டாக வைக்கணும். ஸோ அதை வச்சா இது வந்து கம்ப்ளீட் ஆகும். ஸோ அந்த மாதிரி நிறைய பசில் இருக்கு இதில். ஸோ இது வந்து இது வந்து கடைசியில் வந்து இதோட இமேஜ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இமேஜ் வந்து நம்ம ஃப்ரெண்டில் இருக்கிறதோட வந்து நம்ம மேட்ச் ஆகணும். ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். பசங்களுக்குலாம் இந்த மாதிரி ஒரு கிஃப்ட்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஓஷன் தீமோட செட்டு. ஸோ இதுலேயும் வந்து உங்களுக்கு அந்த சவுண்ட் சிஸ்டம் மாதிரி வருது. ஸோ சவுண்ட் உங்களுக்கு கேட்குதான்னு தெரியல, பட் இது வந்து ரொம்ப அழகாக இருக்கு. அது பிளசண்டாக இருக்கு இந்த சவுண்ட்லாம் கேட்க. ஸோ இது ஃபுல்லாக அக்வாரியம் வந்து தீமு. மேபி இதெல்லாம் வந்து ஓப்பன் பண்ணால் அது வந்து மூவ் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு தனித்தனி செட் இது. ஸோ அதில் தெரியுதுங்களா இந்த மாதிரி நிறைய டாய்ஸ் உள்ள இருக்கு. ஸோ இந்த மாதிரி தனித்தனி செட் இது. ஸோ மொத்தமாக ஒரு ஓஷன் அக்வாரியம் தீம் மாதிரியும் சூப்பராக இருக்கு, கியூட்டா. ஓ இது ஒரு கிட்டாருங்க, எவ்வளோ அழகாக இருக்குல்ல. இது வந்து இந்த மாதிரி ஆன் ஆக்சலரேட் எலக்ட்ரிக். ஓ நம்ம மாற்றிட்டு இந்த மாதிரி நம்ம வந்து டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸ் வரும் போல. ஸோ அவங்க வந்து கண்டினியூஸாக இது வந்து அழைச்சிட்டே இருக்கணும், அப்போ தான் வந்து இது நல்லா வரும்னு. ஸோ அவங்களுக்கு வந்து சும்மா இது சின்ன பசங்களாம் வந்து சும்மாவே வந்து எதையாச்சும் வச்சு தோண்டிகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி இந்த த்ரெட்ஸ் எல்லாம் இது மாதிரி மூவ் பண்ணால் இது வந்து ஒரு சவுண்ட் மாதிரி வருது. ஸோ அவங்களுக்கும் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு விளையாட. இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்
திங்கிங் தான் இந்த மாதிரி எல்லாம் டாய்ஸ் குடுக்கறது. ஒரு ஹியூஜ் ட்ரக் மாதிரி. ஸோ இந்த ட்ரக்ல வந்து கார்லாம் வந்து இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரக்ல தான் நம்ம ஏதாவது கார் ஆர்டர் பண்ணோம்னா வீட்டுக்கு ட்ரக்ல வந்து டெலிவர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இது. ஸோ பசங்களுக்கும் ஒரு ஆசை இருக்கும் நம்ம ட்ரக் எடுத்துட்டு போய் அந்த காரை வந்து டெலிவர் பண்ணணும் அந்த மாதிரி இது. ஸோ இந்த இது பெரிய ஒரு ட்ரக்ல வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கார் வச்சுருக்காங்க இங்க. ஸோ இந்த கார் வந்து அவங்களே லோட் பண்ணி திருப்பி டெலிவர் பண்ணுற மாதிரி ஒரு கான்செப்ட் இது. ஸோ இதுவுமே வந்து ரொம்ப அழகான ஒரு கிஃப்ட், ரொம்ப க்யூட்டாக இருக்கு. இது ஒரு அழகான பேர். ஸோ இது வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல. இது 3 செட் வந்து 3 இருக்கு இதில். ஸோ ரொம்பவும் அழகாக இருக்கு, பிரித்தியா. எனக்கு வந்து இந்த மாதிரி பொம்மைலாம் ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலாக. ஸோ அவனுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்டாக இருக்கும் இதை வச்சு அவன் விளையாடுறப்போ. ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிஃப்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மியூசிக் மேட்டு. ஸோ இது நார்மலாக நம்ம வந்து கீழே மேட் போட்டு பசங்களை விளையாட விடுவோம். இது வந்து மியூசிக் மேட்டு. ஸோ அது மேலே நடந்தால் சவுண்ட் வரும்னு நினைக்கிறேன். இங்கேயே இமேஜ் கொடுத்துருக்கு இந்த மாதிரி. ஸோ இது வந்து ரொம்பவே அவனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவன் இப்போ வந்து நடக்க ஆரம்பிச்சிட்டான் இல்லையா. ஸோ அவன் கீழே அந்த மேட் விரிச்சுட்டு அவன் நடக்கும் போது அந்த சவுண்ட்ஸ்லாம் வரும். ஸோ அவனுக்கு வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அது அது நடக்கிறப்போ. நெக்ஸ்ட் கிஃப்ட் வந்து சிமெண்ட் மிக்சர் இது. ஸோ நம்ம ஊர்லலாம் வந்து கலவை போடுவாங்க இல்லையா ரோட்ஸ்க்கு அந்த மாதிரி இது. ஸோ இதுவுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா யூனிக்காக இருக்குது. இது மாதிரி எல்லாருமே யூனிக்காக கொடுக்கும் போது நம்மளுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது பார்க்குறப்போ. ஒரு பால் வந்து ரோல் ஆகுற மாதிரி நம்ம ஆல்ரெடி ஒரு இது பார்த்தோம் இல்லையா அதே மாதிரி தான் இது. ஸோ இது ஃபுல்லாக ஓப்பன் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த இமேஜ் காட்ட முடியும். இப்போ வந்து இப்போ இந்த பிக்சர்லேருந்தே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த குட்டி பையன் வந்து இது மாதிரி இது இதோட ட்ரங்க் இது வாயில் போட்டு இது மாதிரி கீழே வந்து அது அப்படியே. ஸோ அவங்களுக்குமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த பால் வாய்க்குள்ளே போட்டு அது வந்து என்ன ஆகுதுன்னு தெரியாமல் அவங்க வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க இதை. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு க்யூட் எலஃபண்ட்டுங்க. எவ்வளோ க்யூட்டாக இருக்குல்ல. இது என்னன்னா இந்த மாதிரி பில்டிங் பிளாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிளாக்ஸ் வந்து கரெக்டாக அந்த ஷேப்பில் ஃபிட் ஆகும். இந்த மாதிரி சர்க்கிள் அதுக்கப்புறம் வந்து ட்ரையாங்கிள் அந்த மாதிரி இருக்கு. சரிங்க. இதில் எப்படின்னா இந்த இந்த வாய் இந்த மவுத்தில் வந்து இந்த இந்த டாயை போட்டுருணும். இந்த டாயை உள்ளே போட்டு இது வந்து ரோல் பண்ணணும் இது. ஸோ எதில் வந்து கரெக்டாக ஃபிட் ஆகுதோ அந்த ஷேப் வந்து இருக்கும். ஸோ இருமாம்மா இருங்கம்மா உங்களுக்கு தான் டாய் உங்களுக்கு தான் டாய் பண்ணு உங்களுக்கு தான் சரி கடிக்கக்கூடாது அம்மாவை கடிக்கக்கூடாது என்ன பண்ண உங்களுக்கு சரி சரி உங்களுக்கு இது வேணுமா ஓகே. இது இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சர்க்கிளில் வந்து இது வந்து மேத்தமெட்டிக்கல் ஸ்கில்ஸ் வந்து இது நல்லா டெவலப் ஆகும். ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஷேப்பும் இதில் கொடுத்துருக்கு இல்லையா. ஸோ தென் பசங்களுக்கும் தெரியும் எது ஸ்கொயர் எது ஷே எது ரெக்டாங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த. ஸோ இதுவும் வந்து ஒரு வாக்கர் நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி காமிச்சிருக்கேன். அதே மாதிரி வந்து இது வந்து வேறு மாடல் ஆக்சுவலாக அது வந்து வேறு இமேஜ். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கையில் பிடிச்சி வாக் பண்ணுற மாதிரி இதுலேயும் டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸ்லாம் வந்துருக்கு. இதுவும் வந்து அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் நடக்கும்போது. நான் உங்களுக்கு இதுக்கப்புறம் வர வீடியோஸில் வந்து இந்த மாதிரி அவன் யூஸ் பண்ணுறது அந்த டாய்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் எப்படிலாம் அவன் என்ஜாய் பண்ணுறான்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் கிஃப்ட் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான க்யூட் ட்ரெஸ் தான் இது. ரொம்ப அழகாக இருக்குல்ல பார்க்கும்போது. ஸோ இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் யூனிக் கலர். இவன்ட்டு வந்து இது மாதிரி ப்ரௌன் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் இல்லை. ஸோ இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த ட்ரெஸ்ஸு. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது ஒயிட் அண்ட் க்ரீன் காம்பினேஷன். ஸோ அவனுக்கு வந்து இந்த கலரில் இல்லை ஆக்சுவலாக இந்த மாதிரி க்ரீன் அண்ட் ப்ரௌனில். ஸோ இந்த மாதிரி இல்லாத கலர் வந்ததுனால எங்களுக்கு வந்து ரொம்ப ஹாப்பி. ஸோ தட் அவனுக்கு டிஃப்ரெண்ட்டாக ஒரு கலர் போட்டு இருக்கிற மாதிரி. ஸோ ஃபைனலாக கிஃப்ட் எல்லாம் அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. ஹோப் இவனுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிஃப்ட் கொடுத்த கிஃப்ட் ப்ரெசென்ட் பண்ண எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இனிமேல் வர விளாக்ஸில் வந்து இவன் இந்த கிஃப்டெல்லாம் யூஸ் பண்ணி உங்களுக்கு நான் அதெல்லாம் வந்து அப்டேட் பண்ணுறேன் எவ்வளோ தூரம் அவன் என்ஜாய் பண்ணி விளையாடுறான்னு சொல்லிட்டு. ஜெயன் பாப்பா வந்து சாப்பாடு கொடுத்து தூங்க வச்சிட்டோம். ஸோ இப்போ நாங்கள் எங்கே கிளம்பிட்டோம்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம்.
ஸோ ஃப்ரெண்ட் வீட் போயிட்டு நைட் வந்துருட்டேன் ஆகும். ஸோ இந்த விலாக் இதோடு முடியுது. உங்களுக்கு இந்த விலாக் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணுன்னா இருந்தீங்கன்னா மறக்காமல் உங்களுக்கு எங்கள் வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொரு வீடியோவில் நான் உங்களெல்லாம் பார்க்குறேன். அண்டர் தென் பாய் ஃப்ரம் ரோஸஸ், ஸ்டே டியூன்.